ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் எல்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங், அதாவது என்னுடைய அக்கா பையனுடைய திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹல்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவன் வந்து டிஜேவாக இருக்கான். ஸோ அவனோட ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சான். அவன் வந்து நிறைய ஹிந்தி ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி வந்து செய்வானே. ஸோ வந்து அந்த மெத்தட்லேயே தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இது லவ் மேரேஜ், அதனால் எங்கள் முறைப்படியும் அவங்க முறைப்படியும் சேர்ந்து செஞ்சோம். பார்த்திங்கன்னா பானை வாங்குறதுக்கு இந்த எங்கள் முறைப்படி காலை வந்து தாலி கட்டி பானைலாம் வச்சு செய்வோம் இல்லையா, அதுக்காக பானை வாங்குறதுக்காக நான் அக்காவும் வடபழனி வந்திருக்கோம். இந்த கடையில் தான் எப்போவுமே எல்லார் கல்யாணத்துக்குமே பானை வாங்குவாங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ அந்த கல்யாண வாங்க நானும் அக்காவும் வந்திருந்தோம். பானைலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேன் தான் இங்கேருந்து வந்து ஹல்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ரிலேஷன் மட்டும் தான் நாங்கள் வந்து கூப்பிட்டு போனோம். மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேஷனும் மார்னிங் வந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேன்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க. அதுக்குள்ளே நாங்கள் பானைலாம் வாங்கிட்டு போனோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரீ ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஷியன், இவங்க பேர் அகல்யான்னு நினைக்கிறேன். இவங்க நம்பரை நான் கொடுக்குறேன். வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரெலாம் வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மறுநாள் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் போடலான்னு சொல்லிட்டு எல்லா கிளம்பும் ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோ சாரியில் தான் இருந்தோம். ஏன்னா ஹல்தி ஃபங்க்ஷன்றதுனால நல்ல நேரம் பார்த்து கிளம்புவாங்களே, அதுமாதிரி நாங்கள்லாம் இப்போ வந்து கிளம்பிட்டோம். செம ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான புதுமையான ஒரு கல்யாணம் சொல்லலாம். நார்மலாக வந்து நம்ம மேரேஜ் மட்டும் நடக்கும், இது வந்து ரெண்டு மேரேஜ் சேர்ந்து நடக்குது. ஏன்னா ரெண்டு பேர் சைடும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் தான் நடந்துச்சு எங்கள் கல்யாணம். ஓஎம்ஆரில் தான் நடந்துச்சு. ரெசார்ட் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே ரூமெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே வசதியாக நல்ல ஃபெசிலிட்டிஸாக இருந்துச்சு. சரி சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமே சொல்லிவிட்டு நான் இப்போ அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம ஜாலியாகவும் இருந்துச்சு. அத்தா அங்கே பாருங்க ப்ரொஜெக்டர் இருக்கு. அத்தா வாட்டர் டீ ஸ்பாட்டு இங்கே வேறு வசனமா இது டீ இது ஃபுல்லாக இது ஆனால் அங்கே இருக்கு வேறு அதான் ரிசார்ட் எங்கே இருக்கு வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா மேலே அப்படிங்கிறது பீச், ரெசார்ட் மேலே போனால் பீச் நல்லா அந்த வியூ இருந்துச்சு. அங்கே போய் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம். வந்திருந்த எல்லாருமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணாங்க சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கிற ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வில்லா, ரெண்டு வில்லா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு, நல்லா ஒரு காமாகவும் இருந்துச்சு. சரியான காற்று, பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால சரியான காற்று, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே. யூடியூப்பில் வீடியோ எல்லாருமே ஜாலியாக வந்து அப்படியே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்மாக ஸ்டார்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹல்தி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சங்கீத் ஃபங்க்ஷன் அவங்க முறைப்படி. எல்லாம் இப்போ லைனை ஒவ்வொருத்தராக அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு நம்ம ஃபங்க்ஷன் நடக்க போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. கார்த்திக் சித்ரா பொண்ணோட பேர். ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹல்தி ஃபங்க்ஷனுக்கும் வந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல தான் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ எல்லாம். இதுதான் நாங்கள் இதைமாரி ஒரு மேரேஜை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். இது தான் நார்மலாக வந்து நம்ம முறைப்படி தான் கல்யாணம்லாம் நடக்கும். இது ரெண்டு பேரும் கலந்து இவங்க நம்ம பக்கம் அவங்க பக்கம் செய்கிறதுனால சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சொல்லலாம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து வரையிறாங்க ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட்டு கேம் வச்சாங்க எங்களுக்கு, அவங்களுக்கு கேம்லாம் வச்சுட்டு அது ஒரு ஜாலியாக இருந்தது. பதிலாம் சொல்கிறது கிஸ் மீ சொல்லுவானே வந்துட்டீங்க அதனால யாரை கிஸ்
மோஸ்ட்லி ஹிந்தி சாங் தான் ப்ளே பண்ணாங்க, ஏன்னா அவங்க யாருக்குமே தமிழ் தெரியாது. அதனால் நான் ரொம்ப வந்து காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு சாங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் முறைப்படி நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு பொட்டு கட்டுவோம், நாத்தனார் கட்டுவாங்க, வரிசையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அந்த முறைப்படியும் நம்ம செஞ்சிடணும் இல்லையா. ஸோ நிச்சயதார்த்தம் வந்து செஞ்சோம், ஆனால் வந்து அப்போ பொட்டு கட்டலை. ஸோ இப்போ கட்டிடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அது கட்டினா தான் நாங்கள் மறுநாள் நம்ம வந்து தாலியே கட்டுவாங்க. நாத்தனார் ஃபஸ்ட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து மறுநாள் கட்டுவாங்க, இதுதான் எங்கள் பழக்கம். ஸோ அதுக்காக வந்து வரிசை எடுத்துகிட்டு போயிட்டு பொட்டு கட்டலான்னு சொல்லிவிட்டு எங்கள் முறைப்படியும் நாங்கள் எங்களுடைய சடங்கு வந்து செஞ்சோம். ஹரடி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். என்னோடய அத்தை பொண்ணு தான் எல்லாேருக்கும் வந்து தலைவாரி விட்டாங்க. காலைல வந்து நாங்கள் பியூட்டிஷியன் வர வச்சுருக்கோம், வர சொல்லியிருக்கோம். நல்லா வாரினாவை எல்லாேருக்கும் வாரி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பிட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். போன உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக டைம் ஆச்சு. அது வரைக்கும் அங்கே பக்கத்துலேயே விளையாடுறதுக்கு பிளேஸ் எல்லாம் இருந்தது. சின்ன குழந்தைங்க உட்காந்து விளையாடுறது, எங்கள் அத்தை பசங்க மூணு பேரும் விளையாடிட்டு உளுந்து வரணும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, காஃபி பீஸா எல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அந்த செம்ம ஜாலியாக இருந்தது, அவங்களையும் அப்படியே வீடியோ எடுத்தேன். சசி என்ன வாங்குறேன், இங்கே தான் அதிகமாக போகுதுன்றாங்க. இந்த இந்த நாலு பேர்த்து நிறைய போகுதுங்க, இங்கே தான் சாப்பிட்டே இருக்காங்கன்றாங்க. இந்த பிளேட்லேயே வெற்றி தான்
போதுமா? She's very understanding, first of all. I like the way he take care of me. Like, even if I'm angry or something, he'll be always there. He'll fight, but still he'll be with me. He's not like that, like, okay, fine, just coming and going on. So he has, like, same, he has been there and he's always been there. So yeah, thank you. For being with me. I love you so much once again. Thanks for this beautiful couple. For being with me. I love you so much once again. நல்லபடியாக சங்கீத் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆனாங்கண்ணா. அதெல்லாம் சாங் வந்து காப்பிரைட் வரும் எடுக்கல, இது வந்து பொண்ணுடைய அப்பா அம்மா அவங்கள மட்டும் நான் எடுத்தேன். நல்லா டான்ஸ் ஆடினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனைவருமே மணமக்களை வாழ்த்துணும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைய பதிவில் எங்கள் முறைப்படி நடந்த திருமணம், அவங்க முறைப்படி நடந்த திருமணம் நான் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை, வாழ்க வளமுடன்.